ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெண்டு நாள் ஏற்கனவே எல்சிஎம் ஹச்சிஎஃப்ஸ்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அந்த வகையில் இன்றைக்கி ஒரு ரெண்டு சம் பார்ப்போம். இந்த சிக்ஸ்த்து சம்மை பாருங்கள். இந்த மாதிரி மாடல்ஸும் வந்து அதிகமாக கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே இது வரைக்கும் ரெண்டு மாடல் பார்த்துருக்கோம், இது மூணாவது மாடல். இதில் பாருங்கள், 2³ × 3² × 5 × 7/4, அதே மாதிரி ஒரு மூணு செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க ப்ராடக்டில். நமக்கு இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின் எல்லாமே ஹச்சிஎஃப் தான், எல்சிஎம் இது வரைக்கும் பார்க்கல. ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் அடிக்கடி ஹச்சிஎஃப் தான் கேட்டிருக்காங்க, அதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஹச்சிஎஃப் தான் சம் தான். இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா, இந்த மாடலில் இப்படி கொடுத்துருப்பாங்க, நமக்கு இது ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர். ஸோ காமன் ஃபேக்டரை தான் இதில் நம்ம எடுக்க போகிறோம். மொதல் இதில் பாருங்கள், 2 இருக்குது, ரெண்டாவது 2 இருக்குது, மூணாவதுலேயும் 2 இருக்குது, 2 சம்திங் ஏதோ இருக்குது. ரெண்டாவது அந்த 3 நம்பரை பாருங்கள், மொதல் இதில் இருக்குது, மொதல் டைமில் இருக்குது, செகண்ட் டைமில் இருக்குது, ஆனால் தேர்ட் இதில் இல்லை. ஸோ அது காமனாக இல்லை, அதை நம்ம எடுக்கவே தேவையில்ல. அந்த மாதிரி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா, நம்ம காமனாக உள்ளது மட்டும் எடுத்தால் போதும். ரெண்டாவது 3 இல்லை, மூணாவது 3 இல்லைங்கிறனால அதை எடுக்கலை. அடுத்து 5 பாருங்கள், எல்லாத்தையுமே காமனாக இருக்குது, 7 எல்லாத்தையுமே காமனாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இப்படி எடுத்துக்கிறேன். இதுக்கடுத்து அதோட பவர்ஸை பாருங்கள். பவரில் வந்து இது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படிங்கிறனால நீங்கள் குழம்பிட வேண்டாம். பவரில் எது லோவஸ்ட்டாக இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இது ஃபேக்டர், ஃபேக்டர்னா இதை டிவைட் பண்ணக்கூடிய இந்த எல்லா வேலையுமே டிவைட் பண்ணக்கூடியதாக தான் இருக்கணும். அதுலேயே எதாக இருக்கணும், ஹையஸ்ட்டாக இருக்கணும். அந்த தான் ஃபேக்டர், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்படி பார்க்கும்போது மேலே உள்ள பவர் வந்து லோவஸ்ட்டாக இது இருக்குது. முதல்ல 2³ இருக்குது, ரெண்டாவது 2² இருக்குது, மூணாவது 2³ இருக்குது, அப்புறமா 2² தான் எடுத்துக்கணும். ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர்னால் பவரில் லோவஸ்ட்டாக என்ன இருக்கோ அதை எடுத்துக்கணும். ஞாபகம், இதில் லோவஸ்ட்டாக 2² 3 இல்லை, மூணாவது இல்லை, அதனால் விட்டுட்டோம். காமனாக இல்லாதனால விட்டுட்டோம். 5 மூணுலேயுமே காமனாக இருக்குது. 5 பவர்லேயே எது லோவஸ்ட்டாக இருக்குது, முதல்ல 5⁻ இருக்குது, அதை எடுத்துக்குவோம். 7 எது பவர் கம்மியாக இருக்குது, 7⁴, 7⁶, 7⁴. இப்போ 7⁴ 7² நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ மூணையும் பெருக்க போகிறோம், 4 × 5 × 49, 20 × 49 வரும், 980 ஆன்சர். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், நமக்கு ஆன்சர் என்னது, 980. கரெக்டு தானே, புரிஞ்சு நினைக்கிறேன். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னா ஃபஸ்ட்டு காமனாக உள்ளதை எடுத்துகிறோம், பவரில் லோவஸ்ட்டாக உள்ளதை எடுத்துகிறோம், மூணையும் மல்டிப்ளை பண்ணுறோம், அதான் நமக்கு ஆன்சர். இப்போ அதுக்கடுத்த சம் பாருங்கள், 81 சம் பாருங்கள். அதில் அதே மாதிரி ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஸ்டெப்ஸ் நீங்களாக இப்போ இந்த சம்மில் சொல்லிகிட்டே வாங்க. அதாவது ஃபஸ்ட்டு காமனாக உள்ளதை எழுதணும். காமனானா இப்போ மூணு இதுலேயுமே காமனாக உள்ளதை எழுதணும். 2 வந்து மூணுலேயுமே இருக்குது, இந்த இதில் 3 இருக்கா இருக்குது, 5 இருக்கா ஆமாம் இருக்குது, 7 பாருங்கள் கடைசி இதில் மட்டும்தான் இருக்குது, இங்கே ரெண்டுலேயும் இல்லை. இது HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ இங்கே காமனாக 7 இல்லாதனால அதை விட்டுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓகேன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன சொன்னோம், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னால் பவரில் ஸ்மாலஸ்ட் எடுக்கணும். இங்கே 2 பவரில் எது ஸ்மாலஸ்ட்டாக இருக்குது, 2² தான், அது செகண்ட் டைமில் இருக்குது இல்லையாச்சா. இப்போ 3 பவரில் லோவஸ்ட் எது, கடைசி இதில் 3⁻ இருக்காது இல்லையாச்சு. 5 பாருங்கள், 5⁻, அது ஃபஸ்ட் இதிலே இருக்குது. அப்போ இது மூணையும் நம்ம ப்ராடக்ட் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும், 4 × 3 × 5, 12 × 5, 60 ஆன்சர் நமக்கு வந்து என்னது, 60 வந்திருக்கா கரெக்டாக, ஆன்சர் பி வந்திருக்குல்ல. ஸோ இவ்வளோதான். இது திரும்பி ஒருக்க சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாலை கொடுத்துருந்தா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரு, காமன் அவ்வளோதெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துருக்குறோம், அதில் லோவஸ்ட் பவர் என்னவோ அதை எடுத்துகிறோம், அதை அப்படியே மல்டிபை பண்ணுறோம், அதான் நமக்கு ஆன்சர். இப்போ இந்த மூணாவது சம் பார்த்திங்களா, 37, வீடியோவில் பார்த்து நோட் பண்ணிக்கிட்டு இதை நீங்களாக சால்வ் பண்ணி பாருங்கள். நம்ம நாளைக்கு வேறு ஒரு மாடலில் பார்ப்போம். இந்த மாடலில் வந்து ஒரு 5 சம் இன்றைக்கி டெஸ்ட்டு கொடுப்பாங்க, அதை கரெக்டாக செஞ்சு பார்த்துருங்க. தேங்க்யூ.